ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலில் டாப் எஃப்எம்சிஜி கம்பெனிஸை பற்றி பார்த்து பார்த்துட்ருக்கோம் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் நாம் ஏன் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விளக்கமும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நாம் வேறு எந்த கம்பெனியில் முதலீடு பண்ணாலும் ஒரு இப்போ சுகர் கம்பெனியில் முதலீடு பண்ணால் பண்டிகை காலங்களில் ஏறும் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி விழாக்கள் திருவிழாக்கள் காலங்களில் தான் இந்த மாதிரி காலம் ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமான விற்பனையாக நடக்கும்போது இந்த மாதிரியான அதை சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து அந்த சமயத்தில் தான் ஏறும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக் இப்போ புதுசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தால் அவங்க புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து அந்த மாதிரி கம்பெனி ஸ்டாக்ஸ் ஏறும் ஆனால் இந்த எஃப்எம்சிஜிங்கிறது வந்து மக்கள் அன்றாடமும் அனுதினமும் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூசேஜுக்கு ஆகக்கூடிய இந்த பொருட்களை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸு எப்போவுமே அதுக்கான மார்க்கெட்டு என்றைக்குமே குறையிறதே கிடையாது அதனால தான் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன்டேஜ் இறங்கினா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஏறும் நீங்களே கூட எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ரெண்டு இந்துஸ்தானி டெலிவரி ஐடிசி இதெல்லாம் கூட வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் கூட பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போது நமக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த இருபது வருடங்களுக்குள்ளார அதிகப்படியாக பத்து வருடமாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய எஃப்எம்சிசி கம்பெனி அப்படின்னா அது காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் தான் நமக்கு தெரிஞ்சு இந்த க காட்ரேஜில் ஒரு சில ப்ராடக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ப்ராடக்ட் நமக்கு தெரியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காட்ரேஜ் குரூப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய ஓனர் இதோட சேர்மன்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காட்ரேஜ் அவர் தான் அவர் சேர்மனாக இருக்கார் இந்த காத்ரேஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு வருடமாக ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தால் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி நூறு வருடமாக இதோட அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் இதோட ப்ரஸிடெண்ட்டாகவும் இருக்காங்க இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகள்லேயும் இவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரியல் பாடிஸ்க்கு இவங்க பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க இவங்க அதே மாதிரி புதுசாக காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதுவரைக்கும் வீட்டில் பார்த்துருப்போம் நம்ம காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பீரோலாம் பார்த்துருப்போம் அது இல்லாமல் நிறையா சேஃப்டி லாக்கர்ஸ் அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிகிலேருந்து முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற சப்சிடரி டிவிஷனாக அவங்க ஆரம்பித்தாங்க அதோடய ஹெட் கோார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது இது நம்பர் ஒன்னாக இந்தியாவில் நம்பர் ஒன் எஃப்எம்சிஜி கம்பெனியாக முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த ஐடிசி இந்துஸ்தான் இல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோடய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இதில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தெரிஞ்சிருக்க ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா குட் நைட்டு இந்த சிந்தால் சோப்பு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த சிந்தால் சோப்பு ஹிட்டு இதெல்லாம் இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸாக இருக்குது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸெலாம் இவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா வளர்ந்துட்ருக்குற இந்த மாதிரி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு குட் நைட்லாம் நம்ம வந்து எப்படியாக இருந்தாலும் கொசுத்தொல்லை தாங்க முடியாமல் எப்படியும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு தடவையாவது நம்ம கண்டிப்பாக இதை தான் ஆகணும் அதே மாதிரி இந்த சிந்தால் சோப்பெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது கண்டினியூவாக நம்ம அந்த ப்ராண்டே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால தான் இவங்க ப்ராடக்ட்ஸுக்கு வந்து என்றைக்குமே குறைவே இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ லோ இந்த இயரில் பார்த்திங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டியில் வந்த டிப்பில் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிருக்கு கீழே அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி சிக்ஸ்டீன் அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சரி ஜா ஜான்வரி சிக்ஸ்டீனில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த இயரோட சார்ட்டு தான் இது இந்த ஸ்டாக்கு ஒவ்வொரு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபான்றது எல்லா ஸ்டாக்கும் இறங்கினப்போ இறங்கின ரேட்டு இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஹையும் செவன் செவன்ட்டி டூ வரைக்கும் இருக்குது இப்போ இருக்கிற ரேட்டு நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ மார்ச் டுவெண்ட்டி அப்போ நம்ம பை பண்ணியிருந்தால் கூட இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஸ்டாக்கை பற்றி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்டாக் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் இப்போது ஜான்வரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா இருந்த ஸ்டாக்கு ஜான் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டில் தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு ரூபா வரைக்கும் ஹை ஆகிட்டு இப்போது இது அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் டிராவல் பண்ணிட்டுருக்கு இது ஒரு நார்மலான ரேட்டு தான் பட் சொல்லப்போனால் இந்த ஸ்டாக்கு ஒரு கிராஜுவலான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்காக இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பார்ப்போம் எழுபதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி தான் இது இதில் ஒரு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா அம் ஐம்பது ரூபா பதினஞ்சு பைசா இருக்குது இதோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் இருக்குது இதோட டிவிடென்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரியல் பி அப்படின்னு சொல்லப்போனால் அறுபத்தி ஒம்போது புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இருக்குது இந்த ஏனிங் பேர் ஷேர் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு நல்ல சதவீதம் தான் டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு இபிஎஸ்சுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் டிவிடன் ஈல்டும் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் செவன் இருக்குது ஒரு ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்ட இந்த ஸ்டாக்கு டெலிவரிபிள் வேல்யூமும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டமல் ஸ்டாக் வாங்க இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கையில் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி குவாட்டர்ஸில் இதோட பிளஜ்ஜு இந்த கு ஷேர்ஸை வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க தான் இது வரைக்கும் பார்த்த எஃப்எம்சிஜி கம்பெனிலேயே இவங்க மட்டுந்தான் ஷேர்ஸை ப்ளச் பண்ணியிருக்காங்க அதில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து ப்ளச் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ட்டு டோட்டல் டிஏஇஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் இருக்குது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க இதோட டாப்பில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் லாஸ்ட் சிக்ஸ் குவார்ட்டரை நாற்பத்தாறு ஸ்கீமுக்கு இவங்க இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சோல் பண்ணது நைன் ஸ்கீம்ஸில் மட்டும்தான் இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் நைன் ஸ்கீம்ஸில் இந்த ஸ்டாக்கை செல்லிங் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல லாங் டேர்முக்கான ஸ்டாக்கு தான் இல்லாமல் ஒவ்வொரு டிப்புலேயும் நம்ம பை பண்ணியிருந்தோம்னா இல்லை வரப்போகிற இன்னும் இன்னும் கண்டிப்பாக இன்னும் அடுத்த டிப்புக்கு இதை நம்ம ஒரு நல்ல டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் இதை மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் இதை வேணாலும் அனலைஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பற்றி இதில் இது இல்லாமல் இப்போ இதோட கம்பேரிட்டிவாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம அதை பற்றி அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்